அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் நடைபெறுகின்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சில செய்திகள். இந்த குவைத் அரசாங்கம் எப்பவுமே ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 வாரங்களாச்சும் ஆகும் அதோட உண்மைத்தன்மை நம்ம அறிவதற்காக. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி. அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு. ட்ராவல்ஸ் கிளப், ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம். இந்த ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு செல்வதற்காக, அதாவது விமானம் மதுரைக்கு செல்வதற்காக 5ஆம் தேதி செப்டம்பர் 5 மதுரைக்கு செல்லவிருக்கிறது விமானம். உங்களுக்கு யாராவது இப்போ இந்த மதுரை போகணும் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதால ட்ராவல்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டைம் சென்னைக்கு திருச்சிக்கு விமானங்கள் பறந்து கொண்டிருந்தேன், இப்போ வந்து மதுரைக்கு பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா மக்கள் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு எப்போ விமானம். இவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி, எம்பசி மூலமாக தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு விமானம் தேவைப்பட்டால் அது மூலமா போகணும் அப்படின்னு நிலவரம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்கு, 1 வாரம் கரெக்டாக 1 வீக் கழித்து எப்போ வந்து விமானங்கள் ட்ராவல்ஸ் மூலமா உங்களை புக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு செய்தி வரவிருக்கிறது. 1 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக அப்படி ஒரு செய்தி வரும், அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா மதுரைக்கு விமானம் செல்லவிருக்கிறது. உங்களுக்கு டிக்கெட் தேவைப்பட்டால் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம் அங்கே ட்ராவல்ஸ் கிளப்பை நீங்கள் அணுகலாம். அதுக்கான ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் தெரியல பார்க்குறீங்க. நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு. இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. நெக்ஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரியில் இருந்து வந்து குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்காக ஒரு செய்தி. இப்போது தமிழ்நாடு ஓகே, மற்ற மாநிலம் ஓகே, பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸை பற்றி அங்கே எப்படி புக் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வந்து குவாரண்டைன் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் போயிட்டு அங்கே தங்கிட்டு திரும்பவும் பாண்டிச்சேரி போய் தங்கணுமா, என்ன அரசாங்கம் அங்கே நிலவி கொண்டிருக்கு, என்ன விதமான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியில் இருந்த குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் உங்களை அழைப்பதற்கான ஒரு உங்களுக்கு தேவைப்பட்டால், ஒரு கோரிக்கை தேவைப்பட்டால் என்பிஎஸ் தமிழ் சேனல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்பிஎஸ் தமிழ் சேனல் இந்த கோரிக்கை பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிட்ட வச்சு உங்களை பாண்டிச்சேரியிலிருந்து வந்து குவைத்தில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்காக நாங்கள் ஒரு சில கோரிக்கை வைக்க முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா ஃப்ளைட் நேராக பாண்டிச்சேரி, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அங்கேருந்து பாண்டிச்சேரி போய் அங்கே வந்து தனிமைப்படுத்தப்படுகிறார், அவங்களுக்கான விஷயம் என்ன, ஏன்னா இதுவரையிலும் பாண்டிச்சேரிக்கு போயிருக்காங்களா நபர்கள்னு தெரியல. ஸோ அவங்களுக்கான ஒரு கோரிக்கை வைக்க இருக்கிறோம். பாண்டிச்சேரியை சேர்ந்த நண்பர்கள் யாரானும் குவைத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்பிஎஸ் தமிழ் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் விபரத்தை சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் செய்திக்குள்ள முக்கியமான சில செய்தி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு செய்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான செய்தி, விசா. விசா வந்து செப்டம்பர் 1 3 மாத காலத்திற்கு தள்ளுபடி ஆயிருக்கு விசா ரெனியூவல். விசாவை புதுப்பிக்க வேண்டுமானால் 3 மாத காலம் வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அதே குறிப்பிட்டு இப்போ இருக்க நிலவரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து மற்ற கண்ட்ரீஸ் வந்து குவைத்துக்குள்ளே நார்மலாக பேசஞ்சர்ஸ் வராங்களா, பயணிகள் வராங்களா, இல்லை கண்டிப்பாக இல்லை. இந்தியாவிலேருந்து குறிப்பாக விமானங்கள் நார்மலான பயணிகளை ஏற்றிக்கொண்டு குவைத்துக்குள்ளே வரதுதான் இல்லவே இல்லை. யாரும் இதுவரையிலும் அந்த மாதிரி வந்தது இல்லை. அதனால எவ்ரிவன், எல்லாருமே எங்கே இருக்காங்க குவைத்தில், குவைத்தில் ஐ மீன் எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரோடைய விசாக்கள் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக காலாவதியாக இருக்கும். ஆகஸ்ட் 31 அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரெனியூவல் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, செப்டம்பர் 1 3 மாதங்கள் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன், நீடிப்பு, விசாவை நினைவு பண்ணுறதுக்கான கால அவகாசம் தந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்த வாரத்தில் ஒரு செய்தி வரவிருக்கிறது. உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 32 நாடுகள் குவைத்துக்குள் வருவதற்கு தடை வச்சுருந்தாங்க இல்லையா, இந்த தடை வந்து நீக்கப்படும் அடுத்த வாரத்தில், அதற்கான அறிவிப்பு வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு, ஒரு செய்தி வந்திருக்கு. இது ஒரு முக்கியமாக ஹாப்பியஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அறிவிப்பு என்னென்னா காதிம் விசா வைத்திருப்பவர்கள்
இந்த சிவில் ஐடி ரெனியூல் பண்ணுறதுக்கு எம்ஓஐ ஆப் வந்து உங்களால் பயன்படுத்த முடியாது. நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ் தான் போய் ஆகணும். சூன் விசா யார் வச்சுருக்காங்களோ அவங்க எம்ஓஐ ஆப் மூலயமா ரெனியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அறிக்கையாக நான் சொல்கிறேன், அட்வைஸாக கூட நான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாமே பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் ஏர்போர்ட்குள்ளே போகணும், அவங்கள வழி அனுப்பி வைப்பவங்க யாருமே வரக்கூடாது, அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி விசா சம்மந்தமாக இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டரில் நிறைய பேர் வந்து ஆள் குறைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இருந்து ஒரு சில ஆட்களை வெளியே அனுப்ப போகிறாங்கன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக குவைத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஒரு செய்தி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனிஸ்லேயே வேறு ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கோ வந்து அப்ளை பண்ணலாம், அதுக்கு வந்து அவங்களுடைய எம்ப்ளாய் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. குறிப்பாக அமெரிக்கா சார்ந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்க வெளிநாட்டவர் இவங்க வந்து டூரிஸ்ட் விசாவோ இல்லை பிஸ்னஸ் விசா கமர்ஷியல் விசா வச்சுருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 60 வயது 18 வயது இவங்கள்லாம் இருக்கிறவங்களாம் நிரம்பியவர்களாக வெளியேறணும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்த டைமில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டால் குறிப்பிட்ட ஆட்கள் யாருமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்ததுனால இதே திரும்ப மறுபரிசீலனை செய்யுங்க, இதுக்காக திரும்பி வந்து நீங்கள் அமைச்சரவை கூப்பிட்டுங்க, அதுக்கு நிறையா நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தன்னலங்களும் வந்து முன்வைத்திருக்காங்க. இது ஒரு செய்தியாக வந்திருக்கு. குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா ஒரு வாரம் வர செய்தி அடுத்த வாரம் மாறுதல் வருது, ஆனால் இப்போ வந்து அந்த விசா செய்தியெல்லாம் கண்டிப்பாக அதுக்கு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இனிமேல் எல்லாமே நல்ல செய்தியாக தான் நமக்கு வரப்போகுது. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, வந்த உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஷேர் பண்ணிவிட்டேன். எதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் ட்ராவல்ஸோடைய மதுரைக்கு போக விரும்பும் பயணிகள் ட்ராவல்ஸ் வந்து 180 குவைதினார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த குவாரண்டைன் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க, அதுக்காக தான் இந்த சார்ஜஸ் அது அப்படி சொல்லியிருந்தாங்க. இது இந்த அறிவிப்பை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஓகே, இதுதான் முக்கியமான செய்திகள். பொதுமணி பிறப்பும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் நல்ல செய்தி வரப்போகுது. இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க மேம், எப்போ தான் வரும்னா கண்டிப்பாக வரும், கவலைப்பட வேணாம். டேக் கேர் பண்ணிக்கோங்க, ஹெல்த் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஷைன் அப், பை ஃப்ரம் ஷோபா. அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் கமெண்ட் பாக்ஸை எப்போவுமே இன்ஃபர்மேட்டிவ் வச்சுக்கா. இப்போ டாக்டர் வீடியோவும் பார்த்துருக்கேன். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். நேர்மையின் பயணம் NPS தமிழ் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சில சொந்த அலுவல்களுக்கு காரணமாக ஒரு 2-3 நாள் உங்களை சந்திக்க முடியாமல் போனதில் மிக வருத்தம். இனிமேல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வரும். தினமும் ஒரு தகவல். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். மேலும் இன்னும் சில வகைகளில் வேறு வழியில் இன்னும் ஈஸியாக எப்படி நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். ஏன்னா உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதா வந்து ரொம்ப 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 முக்கியம். உடல் சூடு தான் வந்து மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், கான்ஸ்டிபேஷனுக்கு காரணம் உடல் சூடு தான். உடல் சூடாக இருந்தால் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வரும், மலச்சிக்கல் இருந்து எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிடும். சரி, இதை வந்து எப்படி நம்ம இன்னொரு மெத்தடில் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது. நம்ம வந்து ஏற்கனவே வெந்தயம் பார்த்துருந்தோம், வாரத்துக்கு ஒருக்கா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பார்த்துருந்தோம், தொப்புளில் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் தேங்காய் இந்த மாதிரி விளக்கத்தை பற்றி பார்த்துருந்தோம். மற்றொரு முறை என்னென்னா கடுக்காய் பொடி. கடுக்காய் பொடி 1/2 ஸ்பூன் 1/2 டீஸ்பூன், பனங்கருப்பட்டி இல்லது பன வெல்லம் 1/2 டீஸ்பூன், ரெண்டையும் போட்டு 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, டீ கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி டீ குடிக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியாகும். உடல் மட்டும் இல்லை, உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும், சிறுநீரம், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், முக்கியமாக வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலுக்கு காரணம் என்ன, ஒன்று தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருக்கிறது. அப்படியே குடித்தாலும் உடம்பு சூடாக இருக்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகிடும், ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்காது, மலம் வெளியேறுவதற்குண்டான ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்காது. அதனால் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதுக்காக உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது, வயிற்று குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 1/2 டீஸ்பூன் கடுக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் பனங்கருப்பட்டி, பன வெல்லம் இதை வந்து டீ குடிக்கிற மாதிரி போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.